ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அண்டு இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இன்கம் ஜாஸ்தியாக வர மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து வீட்டில் இருக்க லேடிஸ் அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு சாட்டர்டே சண்டே லீவ்ல இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம யூஸ் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பார்ட் டைம் ஒர்க் மாதிரி பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கும் ஸோ அதே போல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இன்கம் தரக்கூடிய பிஸ்னஸாக இருக்கும் இப்போ ரெண்டு மூணு வருஷமாகவே டெரஸ் கார்டனிங் ஹோம் கார்டனிங் க்ரோ யோர் ஓன் ஃபுட் அப்படின்ற கான்செப்டில் கார்டனிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து நிறையா வளர்ந்துக்கிட்டே இருக்குது நிறையா பேர் வந்து வீட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னும் சிலருக்கு வந்துட்டு வீட்டில் இடம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கார்டனிங் பண்ண முடியாதமாக இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் ஐடியா இது வீட்டில் போதுமான இடம் இருக்கிறவங்க அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் கீரை வகைகள் பழ மரங்கள் இதெல்லாமே வச்சு அவங்களுக்கான தோட்டம் அமைச்சு அதிலிருந்து மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்குமே வந்து செலவை கம்மி பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஒரு பிஸ்னஸ் மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி தோட்டம் போட்டு தந்துட்ருக்கோம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம தெரியப்படுத்தணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டலாக வந்துட்டு ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம் ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து தெரியப்படுத்தணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக தான் வந்து இன் என்கொயரிஸ் வர ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு வர என்கொயரிஸை பிஸ்னஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம மண்ணில் தோட்டம் போடுறதுக்கும் மாடியில் தோட்டம் போடுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது அதிலோட மண் கலவையிலிருந்து எல்லாமே மாறி தான் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அதில் வந்து இறங்கணும் அதே போல் மாடியில் தோட்டம் போடும்போது மாடி மேலே வெயிட் இறங்காமல் இருக்கிறக்காக மண்ணுக்கு பதிலாக நம்ம இப்போ பீட் வந்து வந்திருக்கு ஸோ அதோட ஒரு அஞ்சு கிலோ பிரிக் அப்படிங்கும்போது ஒரு பத்து பேக் வரைக்குமே வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ அந்த பிரிக்கோட வில நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்குமே இருக்குது நம்ம பல்காக எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இன்னுமே நமக்கு கொஞ்சம் கம்மியாக நம்ம வாங்கிக்கலாம் அதே போல் நூற்றுல ஒரு பத்து பர்சன்டேஜாவது நம்ம செம்மண் சேர்த்து தான் ஆகணும் ஒரு சில செடிகளுக்கு செம்மண் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அதே போல் செம்மனுமே வந்துட்டு ஒரு மூட்டை செம்மண் அப்படிங்கும்போது நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்குமே வருது அது போக நமக்கு க்ரீன் கலர் க்ரோ பேக் மாதிரி அதே போல் வெதர் நாற்று நம்மளுக்கு என்ன மாதிரி செடிகள் வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு தேவையோ அந்த மாதிரி செடிகளை வந்து நம்ம போட்டு கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேமெண்ட் வாங்கிக்கலாம் அதே போல் க்ரோ பேக்ஸ் அப்படிங்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் இருக்குது அந்த க்ரீன் கலர் பேகும் இருக்குது ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பேக் அப்படிங்கும்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்தான் அதிகபட்சம் தாங்குவோம் அதுவே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான க்ரோ பேக் அப்படிங்கும்போது அந்த க்ரீன் கலர் க்ரோ பேக் வந்து ஒரு செவன் இயர்ஸ் வரைக்குமே வந்து நம்மளுக்கு தாங்கும் அதோடய டியூரபிலிட்டியுமே வந்துட்டு நமக்கு நல்லாவே இருக்கும் என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட் க்ரோ பேக் அப்படிங்கும் போது பத்துலேருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்குமே மினிமம் காஸ்ட் வருது அதுவே வந்து க்ரீன் கலர் க்ரோ பேக் அப்படிங்கறனால நம்மளுக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் அந்த ரேஞ்ச்லேயுமே வந்து நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ நம்மளுக்கு பல்காக நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு இன்னுமே வந்து ரேட் கம்மியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பத்து குரோ பேக் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரே சைஸில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் கீரை பேக்குக்கு தனியாக ஒரு பெரிய மரம் வைக்கிற மாதிரி ஒரு பேக் தனியாக இந்த மாதிரி ஆவரேஜாக ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்குமே வந்து நம்ம செலவு பண்ணோம் அது போக கொக்கோபீட் ஒரு நூற்றம்பது செம்மண் ஒரு நூற்றம்பது அது போக உரங்கள் அதெல்லாமே சேர்த்து உரம் வெதை நாற்று இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஒரு ரூபாய் ஆயிரத்தி நூறுரூவா கிட்டே வந்து நம்மளுக்கு வந்து செலவாகும் இதுக்கு ஒரு எஸ்டிமேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டூ தௌசண்ட் வரைக்குமே வந்து நம்ம எஸ்டிமேஷன் கொடுத்து நம்ம அமௌண்ட் வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கான லாபம் அப்படிங்கும்போது தொள்ளாயிரம் ரூபா வரைக்குமே வரும் ஆனால் இதோடய வேலை அப்படிங்கும்போது ஒரு நாள் வேலை இல்லைன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வேலையாக மட்டும்தான் இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இந்த மாதிரி நம்ம பார்ட் டைம் ஒர்க்காகவோ ஆவோ இல்லை ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மாதம் மூவாயிரத்தி ஐநூறுபாலருந்து மூவாயிரத்தி அறுநூறு வரைக்குமே வந்து நமக்கு லாபமாக கிடைக்கும் நம்ம பிஸ்னஸ் நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது நம்மளும் ஒருத்தரால் அதை சமாளிக்க முடியாது ஸோ அதுக்காக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸையோ இல்லைனா இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் தெரியிருக்கவங்களுக்கோ வந்து ஒரு ஒர்க் மாதிரி கொடுத்து அது அவங்களுக்கு நம்ம வந்து சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து இதில் வந்து முன்னேற முடியும் அந்த பிஸ்னஸ் வந்து தோட்டம் போட்டு போட்டுத்தரதோட மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் செடிகளுக்கான சரியான உரம் கொடுக்கறது பூச்சி மருந்து அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக கூட நம்ம தனியாக ஒரு அமௌண்ட் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம் செடிகளுக்கான நாற்று விதைகள் எல்லாம் நம்மளே உற்பத்தி பண்ணி வச்சுக்கிறது இன்னும் ஒரு ஒரு படி செலவை வந்து நமக்கு கம்மியாகக்கும் அதே போல் இன்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இந்த தொழிலுக்கு நம்மளுடைய நூறு சதவீத உழைப்பு அதே போல் செடிகளை பற்றினா கொஞ்சம் புரிதல் எந்த செடிக்கு எந்த மாதிரியான உரங்கள் கொடுக்கணும் அது எந்த மாதிரி நேரத்தில் காய்க்கும் அதுக்கான எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த தொழிலில் அதிகப்படியான லாபம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நீங்களும் வந்து தொழில் ஆரம்பிக்கணும் எந்த மாதிரியான தொழில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த தொழிலை பற்றியும் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு நிஜமாகவே இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லாபம் வந்து கிடைக்கும் அதுவும் எந்த ஒரு விதமான முதலீடும் இல்லாமல் அதிகப்படியான லாபம் வந்து இந்த தொழிலில் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம்